மத்திய அரசு 8,596 கோடி ரூபாய் மின்சார வாகன சப்சிடிக்காக ஒத்தி வச்சிருக்கு. ஆனால் மின்சார வாகன நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை ஏமாற்றி அந்த ஃபேம் டூ பணம் மிஸ்யூஸ் ஆகுது. இந்த வீடியோவில் எப்படி ஃபேம் டூ பணம் தவறாக பயன்படுத்தப்படுதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் மின்சார வாகன விலைகள் சப்சிடிக்கு அப்புறமும் குறைய மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேம் டூவோட வெப்சைட்டில் 30 மின்சார வாகன நிறுவனங்களுக்கு ஃபேம் டூ சப்சிடிக்கு தேர்ச்சி பெற்றிருக்கு. இந்த 30 நிறுவனங்களில் 86 மின்சார வாகன மாடல்கள் வெவ்வேறு பிரிவுகளில் ஃபேம் டூ சப்சிடிஸ்க்கு தேர்ச்சி பெற்றிருக்கு. ஆனால் இதில் பல வாகனங்களோட விலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்சிடிக்கு முன்னாடியும் பின்னாடியும் வித்தியாசமே இருக்காது. உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண சக மனுஷனுக்கு இது குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த ஃபேம் டூ ஸ்கீமோட சப்சிடி யாருக்கு பலனளிக்கும், நிறுவனங்களுக்கா இல்லை வாடிக்கையாளர்களுக்கா, அப்படி போன்ற கேள்விகள் நமக்குள் எழும். ஃபேம் டூன்றது ஃபாஸ்ட் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஹைப்ரிட் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். அதாவது மின்சார வாகனங்களும் ஹைப்ரிட் வாகனங்களும் வேகமாக உற்பத்தியும் உபயோகமும் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான் இது. இந்த திட்டத்தோட முக்கியமான குறிக்கோள் மின்சார வாகனங்களின் விலையை குறைச்சி வாடிக்கையாளர்களுக்கு கை கொடுக்கறது தான். அப்படி இந்தியாவின் மாசுபாடு அளவுகள் குறையும் அப்படின்றதுக்காகவும். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் தான் வாடிக்கையாளர்களோட ஜாஸ்தியாக இந்த பலனை அனுபவிக்கிறது. 2019 மத்திய அரசு ஃபேம் டூ திட்டத்தை அங்கீகரித்து 10,000 கோடி ரூபாய் ஒத்தி வச்சது. மின்சார வாகனங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வளர்ச்சிக்கும் சப்சிடிகள் வழங்குறதுக்காகவும் ஒத்தி வைக்கப்பட்டது. இதில் 10,000 கோடி ரூபாய் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்காகவும், 85% பணம் அதாவது 8,596 கோடி ரூபாய் மின்சார வாகன சப்சிடிகள் வழங்குறதுக்காகவும் ஒத்தி வைக்கப்பட்டது. ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா மின்சார வாகன உற்பத்தியாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்காமல் இந்த சப்சிடி பணத்தை அவங்களே கைப்பற்றிடுறாங்க. ஏன் இந்த மின்சார வாகனங்களோட விலைகள் சப்சிடிக்கு அப்புறமும் குறைய மாட்டேங்குது அப்படின்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு எக்ஸ் மேனுஃபேக்சரர் ஒரு மின்சார இருசக்கர வாகனம் உற்பத்தி பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அதோட எக்ஸ் ஷோரூம் விலை 1 லட்சம் ரூபாய்னு வச்சுப்போம். இந்த 1 லட்சம் விலை எந்த சப்சிடிக்கும் முன்னாடி, இந்த நிறுவனம் ஃபேம் டூக்கு தேர்ச்சி பெறதுக்கு முன்னாடி. ஆனால் ஒரு வருஷம் கழித்து இந்த எக்ஸ் மேனுஃபேக்சரர் ஃபேம் டூ சப்சிடிஸ்க்கு தேர்ச்சி பெறுறாங்க. அவங்க மின்சார வாகனத்துக்கு 30,000 ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண சக மனுஷன் இந்த நிறுவனத்துக்கு சப்சிடி கிடச்சிருக்கு, அதனால் அந்த நிறுவனத்தோட மின்சார வாகனங்களோட விலை குறையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்போம். முன்ன 1 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த மின்சார வாகனம் இப்போ 30,000 ரூபாய் சப்சிடிக்கு அப்புறம் 70,000 ரூபாய்க்கு விற்கப்படும்னு எதிர்பார்ப்போம். அப்படி நடந்தால் கண்டிப்பாக மின்சார வாகனங்கள் வாங்குறத பற்றி மக்களும் யோசிப்பாங்க. ஆனால் நிஜத்தில் 30,000 ரூபாய் சப்சிடி கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த மின்சார வாகனம் 1 லட்சம் ரூபாய்க்கு தான் விற்கப்படுது. இதுக்கு பின்னாடி உள்ள மர்மம் என்ன? ஆரம்பத்தில் விலை 1 லட்சம் ரூபாய், இப்போ அதுக்கு 30,000 ரூபாய் சப்சிடி கிடச்சிருக்கு. அப்போ இந்த உற்பத்தியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக அவங்க எக்ஸ்ஷோரூம் விலையை உயர்த்திடுவாங்க. முன்னே எக்ஸ்ஷோரூம் விலை 1 லட்சம் ரூபாயாக இருந்துச்சுன்னா அவங்க 1,30,000 ரூபாயின்னு விலையை உயர்த்திடுவாங்க. அதனால் அவங்க வாடிக்கையாளர்களுக்கு சப்சிடி கொடுக்கணுன்ற கண்டிஷனையும் நிறைவேற்றுறாங்க. இந்த மாதிரி நடக்கிறதால சப்சிடிக்கு அப்புறமும் அதே விலைக்கு மின்சார வாகனங்கள் மீண்டும் விற்கப்படுது. இன்னொரு எடுத்துக்காட்டு, ஒரு உற்பத்தியாளரால் இந்த சப்சிடி வழியாக எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு பார்க்கலாம். 20-30,000 ரூபாய் வரைக்கும் ஒரு மின்சார வாகனம் விற்கப்படுறதுனால லாபம் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இது மட்டும் இல்லாமல் சப்சிடி படமாக 30,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு வாகனத்துக்கு அதோட விற்பனை லாபம் இல்லாமல் 30,000 ரூபாய் கூடுதல் லாபம் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க 10 வாகனங்களை விற்றா 3 லட்சம் ரூபாய் கூடுதல் லாபம், 100 வாகனங்கள் விற்றா 30 லட்சம், 1,000 வாகனங்கள் விற்றா 3 கோடி, 10,000 வாகனங்கள் விற்றா 30 கோடி. இவ்வளோ பணமும் உற்பத்தியாளர்களுக்கு போய் சேரலாம், வாடிக்கையாளர்கள் ஏமாற்றப்படுவாங்க. குறிப்பாக சொல்கிறோம், ஃபேம் டூ திட்டத்தோட முக்கிய குறிக்கோள் வாடிக்கையாளர்கள் நன்மை பெறணும் அப்படின்றதுக்காக தான். அப்படி மின்சார வாகனங்கள் விலை குறைஞ்சதுன்னா மக்கள் மின்சார வாகனங்கள் வாங்க துவங்குவாங்க, மாசுபாடு குறையும் என்ற காரணத்துக்காக தான். இதுக்காக ஒரு பெரிய தொகையை ஒத்தி வச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம குரல் எழுப்பலைன்னா என்ன நடக்கும்னா, இந்த ஃபேம் டூ பணத்தை தவறாக பயன்படுத்துகிற உற்பத்தியாளர்களுக்கு மொத்த 8,596 கோடியும் போய் சேர்ந்துடும். மக்களுக்கு சப்சிடியோடு தரணும் அப்படின்ற ஒரு உண்மையான உற்பத்தியாளர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அந்த மொத்த தொகையும் முடிஞ்சு போயிடும். அதனால் எல்லா மின்சார வாகன வாடிக்கையாளர்களும் இதை முக்கியமாக எடுத்துக்கொள்ளணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, முக்கால்வாசி டீலர்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஏன்னா டீலரோட வேலை உற்பத்தியாளர் சொல்கிறத கேட்குறது தான். அதாவது அதை 80,000 ரூபாய்க்கு விற்க சொன்னால் அவங்க 80,000 ரூபாய்க்கு தான் விற்றாகணும். டீலரோட கமிஷன் மின்சார வாகனங்களுக்கு பெட்ரோல் வாகனங்களை ஒப்பிட்டு ரொம்பவே கம்மி. அதனால பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டீலர்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இந்த மாதிரி தவறுகள்னால வாடிக்கையாளர்களை அடைய வேண்டிய நன்மை அடையாம போகுது. இந்த தவறுகளை திருத்தி மின்சார வாகன விலைகள் சப்சிடிக்கு முன்னையும் பின்னையும் கண்காணிச்சு அதோட விலைகளை கட்டுப்படுத்தினாதான் மின்சார வாகனங்கள் இன்னும் பல உயரங்களை எட்ட முடியும். நீங்க அது வரைக்கும் ஃபேம் டூ இந்தியா அதிகாரிகளை இதுக்காக தொடர்பு கொள்ளலாம். ஃபேம் இந்தியா இணையதளத்துல இருந்த நம்பரை நாங்க தொடர்பு கொள்ள முயற்சிச்சோம், ஆனா முடியல. அதனால இமெயில் அனுப்பிச்சோம். நீங்களும் இமெயில் அனுப்புறதுக்கு
மெயில் ஐடி, சப்ஜெக்ட், கண்டென்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறனால நிறுவனங்கள் எங்களுக்கு ரிவ்யூ கொடுக்காமல் போகலாம். இருந்தாலும் இந்த வீடியோட முக்கியமான நோக்கம் இந்த இஷ்யூ சரியானதுக்காக மட்டும்தான். கோ க்ரீன், கோ எலக்ட்ரிக்.